ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் தான் ஜவ்வரிசி பாயாசம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் இந்த ஜவ்வரிசி பாயாசம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டூ டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு குட்டி கப்பில் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசி வந்து முன்னாடியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் வேகிறப்ப சீக்கிரமாக வேகும் அப்படின்றனால வெந்துட்டு இருக்கு அது வந்து நல்லா கண்ணாடி போல் வந்து வரணும் ஓகேவா எடுத்து பார்க்கும்போது கண்ணாடி போல் வரணும் அப்போ தான் வந்து அது நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் டக்குன்னு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்படி வரணும் இந்த பதத்துக்கு வந்தால் வெந்திருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது வந்து நம்ம இதில் சேமியா மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த சேமியா வந்து நம்ம முன்னாடியே கடாயில் போட்டு வறுத்து எடுத்தது தான் வறுத்த சேமியா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் பாயாசமில் இருக்க சேமியா வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் ஓகேவா இது வந்து நல்லா நம்ம கிளறணும் அதுக்கப்புறம் ஒரு கப் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து இதையும் நான் ஊற்றிக்கிறேன் பாலோட சேர்த்து வேகிறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ சேமியா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்தது வந்து நம்ம மில்க் மேடு யூஸ் பண்ணுறோம் மில்க் மேட் எதுக்குன்னா இன்னும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இது வந்து கம்பல்சரி கிடையாது மில்க் மேட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை ஜீனி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துனிங்கனாலே அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இது வந்துடும் ஆனால் மில்க் மேட் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நம்ம காஞ்ச திராட்சை ட்ரை கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணுறோம் இந்த நட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் இந்த நட்ஸெல்லாம் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுத்தது நான் வந்து இதோட சாரப்பருப்பு யூஸ் பண்ண போகிறேன் இது பாயசத்தில் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் கொதிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அது வாசனைக்காக அதையும் நம்ம இதோட போட்டு நல்லா கிளறிக்கணும் பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு லைட்டாக இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சுவையான பாயாசம் ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ